வெல்கம் டு அம்மா சுமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மந்திராலயம் போயிட்டு வந்தோங்க. அந்த அனுபவமும் அந்த சாமி தரிசனமும் எங்களுக்கு எப்படி கிடச்சிது, நாங்கள் எங்கெங்கே போயிட்டு வந்தோம், இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம். ரொம்பவும் நல்லா அழகாக இருந்ததுங்க. லைட் வெளிச்சம், அலங்காரம் எல்லாமே, அது கலர் டெக்கரேஷனே நல்லா கொடுத்துருந்தாங்க. மனதுக்கு ரம்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் பண்ண உள்ளே போனோம். அதுக்கப்புறம் தரிசனம் முடித்தோம். தரிசனம் பார்த்துட்டு உள் பிரகாரம்லாம் சுற்றி வந்தோம். அதுக்கப்புறம் கோயிலுள்ளே சுற்றி வந்தோம். பக்தர்களும் தரிசனம் முடிஞ்சோடனே எல்லாருமே சுற்றி வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அங்க பிரதட்சணமும் பண்ணவங்களும் பண்ணாங்க. யானை வாகன தேரும் மயில் வாகன தேரும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு யானை வாகன தேரில் சுவாமிஜிகளை அமர்த்தி சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகன தேர்லேயும் உட்கார வச்சு சுற்றி வர வச்சாங்க. நாங்கள் அதையும் கண்டு ரசித்தோம், தரிசனம் பண்ணோம். ராகவேந்திர சுவாமிகள் குடும்பத்தில் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டார், குடும்பம் நடத்தவே கஷ்டப்பட்டார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நிலையில் சுவாமிஜியை சந்நியாசம் வாங்கிறதுக்கு குருஜி அவர்கள் கூப்பிட்டிருந்தார்கள். குடும்பத்தை விட்டு பிரிவதா சந்நியாசம் வாங்குவதா என்று வேதனையுடன் இருந்தார். மனைவி விட்டும் பிள்ளையை விட்டும் பிரிவது என்பது பெரிய கஷ்டமான விஷயம். நாம் இந்த நிலையில் நினைத்து பார்த்தாலும் நமக்கே வேதனையாக இருக்கிறது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? முன் ஜென்மத்தில் ராஜவம்ச வாரிசாக இருந்தார். இந்த ஜென்மத்தில் வறுமையில் கஷ்டப்பட்டார். முன் ஜென்மத்தில் அவர் ராஜவம்ச வாரிசாக இருந்தாலுமே அவருக்கு வறுமை என்றது அப்போது கிடையாது. இப்பொழுது வறுமையில் வாழ்ந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். மனைவியை பிரிவதும் மகனை பிரிவதும் என்பது நினைக்கவே கஷ்டமான ஒரு விஷயம். மனிதனாக கடவுளாக இருந்தாலுமே மனிதனாக பிறந்துவிட்டால் கஷ்டப்பட்டே தீர வேண்டும் என்பது புரிந்து கொண்டவர். மனிதராக பிறந்த ராமரும் கஷ்டப்பட்டார், மனிதராக பிறந்த ராகவேந்திராவும் கஷ்டப்பட்டார். அப்பொழுது மனிதர் என்பது இன்பத் துன்பம் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்பதை புரிந்து கொண்டவர். நம்ம மனக்குறைகளை அவர்களிடம் சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், சிலருக்கு கல்யாணங்கள் நடக்காமல் இருக்கும், தள்ளி போகும். இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அவர் மனிதராக வாழ்ந்தவர், மனிதர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்தவர். அதனால் கண்டிப்பாக அவர் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். இது அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேரும் அந்த அனுபவித்து இருக்கிறார்கள், வேண்டுதல் நிறைவேறியுள்ளதை சொல்லியும் இருக்கிறார்கள். மாஞ்சாலயம் சென்று விட்டு வந்தேன், நல்லதே நடந்திருக்குதுன்னு சொன்னவர்களும் உண்டு. மாஞ்சாலி அம்மனையும் தரிசனம் கண்டோம். தரிசித்து விட்டு ரூமிற்கு வந்து உணவு அருந்திவிட்டு நாங்கள் ஓய்வெடுத்து கொண்டோம். மறுநாள் காலையில் எழுந்து துங்கபத்ரா ஆற்றில் குளித்தோம். குளித்துவிட்டு வந்து மீண்டும் பகவானை தரிசனம் செய்தோம். கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்தோம். மீண்டும் மாஞ்சாலி அம்மனை தரிசனம் செய்தோம். மனதுக்கு இதமாகவும் இருந்தது, அமைதியாகவும் இருந்தது. கோவில் தரிசனம் என்பது மனதிற்கு அமைதி தருவது. அங்கு அன்னதானமும் வழங்கினார்கள். எல்லாம் முடித்து கொண்டு வெளியே வந்தோம். கோவிலுக்கு அருகில் சிறிது தொலைவே உள்ளது, அங்கு பெருமாள் கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கும் சென்று தரிசனம் செய்து வந்தோம். அந்த கோயிலையும் பாருங்கள், மிகவும் அழகாக உள்ளது. துங்கபத்ரா ஆற்றின் நீரோட்டமும் அழகாக உள்ளது. ராகவேந்திரா மந்திராலயமும் அழகாக உள்ளது. காண கண்கோடி வேண்டும். மாஞ்சாலியம்மன் அற்புதமானவள். பெருமாள் கோயிலையும் தரிசனம் பண்ணோம், அதுவும் அற்புதம். மாஞ்சாலியம்மன் பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறாள், பெருமாளும் அருள் பாலிக்கிறார். மாஞ்சாலியம்மனின் அருள் பெற்று ராகவேந்திரா அங்கு மந்திராலயம் அமைத்து கொண்டார். எல்லாம் தரிசனம் முடித்து வெளியே வருகிறோம். பிச்சாலி சென்று பார்ப்போம். அங்கு அப்பண்ணாவுடைய ஜீவசமாதி, அங்கு சென்று அவரையும் தரிசனம் பண்ணுவோம். இவர் ராகவேந்திரா பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர், மிகவும் நெருக்கமானவர். அப்பண்ணா வீடும் அங்கே அருகில் உள்ளது. அங்கு அவர் ராகவேந்திரா அப்பண்ணா கூட சில காலங்கள் சில வருடங்கள் வாழ்ந்ததாகவும் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள். ராகவேந்திர சுவாமிகளின் கடைசி நேரத்தில்
அப்போ நான் வர முடியாமல் ஆறு குறுக்கே அலை புரண்டோடியது. அவர் ராகவேந்திராவின் நினைத்து கண்ணீர் வடித்து வேண்டும் பொழுது அங்கு ஆறு வழிவிட்டது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. பிறகு ராகவேந்திரா அப்பண்ணாவுக்கு அருள் பாலித்து காட்சி கொடுத்தார். 700 ஆண்டுகள் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்றும் எல்லோருக்கும் அருள் பாலிப்பேன் என்றும் கூறியுள்ளார்கள். இப்பொழுது 340 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் 360 ஆண்டுகள் இருக்கின்றன. அவருடைய வைப்ரேஷன் இன்றும் நமக்குள் காட்சி கொடுக்கும், அருள் பாலிக்கும். நம்பிக்கையுடன் வேண்டுவோம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அவரும் நமக்கு அருள் பாலிக்கின்றார். அங்கிருந்து கிளம்பி நவ பிருந்தாவனம் சென்றோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அடுத்தது அதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.